ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக். இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிறது சுரக்காய் பச்சடி. இது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கறதுக்கு முன்னாடி, நீங்கள் நம்ம சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கான் கிளிக் பண்ணி ஆல்ங்கிற ஆப்ஷன் செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். இந்த சுரக்காய் பச்சடி வந்து இட்லி, தோசை, சப்பாத்தி, சாதம் எல்லாத்துக்கூடமே ஒரு சூப்பரான காம்பினேஷனாக இருக்கும். இப்போ வாங்க, இது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இது செய்யறதுக்கு நான் வந்து ஒரு சுரக்காய் பெரிய சைஸாக எடுத்து வச்சுருக்கேன். இதோட தோல் சீவிட்டு உள்ளே இருக்கிற அந்த விதையும் எடுத்துட்டு சதைப்பகுதி மட்டும் இந்த மாதிரி சின்ன சின்ன பீஸாக நறுக்கி எடுத்து வச்சுக்கோங்க. இதை விட சின்னதாக கட் பண்ணிட்டீங்கனாலும் வேகிறது சீக்கிரமாக வெந்துடும். இப்போ ஒரு மண் சட்டி வச்சுட்டு அதில் ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம். நீங்கள் எந்த குக்கிங் ஆயில் வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறமா 1/2 டீஸ்பூன் கடுகு சேர்த்துக்குங்க. கடுகு நல்லா வெடிச்சதுக்கப்புறமா 1 டீஸ்பூன் கடலைப்பருப்பு, 1 டீஸ்பூன் உளுந்து பருப்பு சேர்த்துக்கலாம். கூடவே 1/2 டீஸ்பூன் சீரகமும் சேர்த்துக்குங்க. சீரகம் நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கப்புறமா 20 சின்ன வெங்காயம் சின்ன சின்னதாக நறுக்கிட்டு சேர்த்துக்கலாம். கூடவே 1 கொத்து கருவேப்பிலையும் சேர்த்துக்குங்க. வெங்காயம் வந்து சின்ன வெங்காயம் இல்லை அப்படின்னா நீங்கள் பெரிய வெங்காயம் வேணாலும் சேர்த்துக்கலாம். இதை நல்லா வதக்கி விட்டுட்டு இதுக்கு காரத்துக்காக 3 பச்சை மிளகாயும் 2 காஞ்ச மிளகாயும் சேர்த்துக்கிறேன். உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் கூட்டவோ குறைக்கவோ செஞ்சுக்கலாம். 1 பல் பூண்டு நறுக்கிட்டு சேர்த்துக்கலாம். பூண்டு ஃப்ளேவர் அதிகமாக பிடிக்கும் அப்படின்னா 4-5 பல் பூண்டு வேணுனாலும் சேர்த்துக்குங்க. சேர்த்துட்டு இது எல்லாத்தையுமே நல்லா வதக்கி விட்டுடலாம். இது நல்லா கண்ணாடி பதம் வரணும். இது நல்லா வதங்கினதுக்கப்புறமா இதில் 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நம்ம நறுக்கி வச்சுருக்கிற சுரக்காயை இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு அதையும் நல்லா கலந்து விட்டுருங்க. இது கொஞ்சம் நேரம், 1 நிமிஷத்துக்கு இதை நல்லா வதக்கி விட்டுருங்க. வதக்குனதுக்கப்புறமா இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்துட்டு அதையும் நல்லா கலந்து விட்டுருங்க. கலந்து விட்டதுக்கப்புறமா காய் மூழ்கிற அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். காய் வந்து நல்லா மசிஞ்சு வரணும், அது வரைக்கும் வேகணும். அதனால் கொஞ்சம் தண்ணி எக்ஸ்ட்ரா வேணாலும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதை மூடி வச்சு கொஞ்சம் நேரத்துக்கு வேக வச்சுக்கோங்க. பாதி அளவு தண்ணி வத்துனதுக்கப்புறமா இதில் 2 தக்காளி நறுக்கிட்டு சேர்த்துக்கலாம். அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கப்புறமா சின்ன லெமன் சைஸ் புளி ஊற வச்சு கரைச்சி அந்த தண்ணியை இதில் சேர்த்துக்கலாம். தக்காளி அதிகமாக சேர்த்துட்டு புளி கம்மியாக சேர்த்துக்குங்க. அப்போ தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும். இதை மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு திரும்பவும் மூடி வச்சு இதை கொஞ்சம் நேரம் வேக வச்சுக்கலாம். இதில் ஃப்ளேவருக்காக 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா மட்டும் சேர்த்துக்கிறேன். இது ஆப்ஷனல் தான், வேண்டாட்டி நீங்கள் ஸ்கிப் பண்ணிடலாம். மூடி வச்சு காய் நல்லா மசிஞ்சு வர்ற அளவு வேக வச்சுக்கலாம். காய் இந்த மாதிரி நல்லா வெந்ததுக்கப்புறமா இதில் கொஞ்சமாக மல்லி இலை மேலே ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு இப்போ உங்கள் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடுங்க. ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம இதை வந்து நல்லா கடைஞ்சி எடுத்துக்கலாம். மிக்சியில் போட்டு அரைக்க வேண்டாம், அரைச்சிங்க அப்படின்னா டேஸ்ட் நல்லா இருக்காது. இதை வந்து கடைஞ்சி மட்டும் எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி ஒரு மத்து வச்சு நல்லா கடைஞ்சி எடுத்துக்கலாம். நான் இது ஃபுல்லாக கடைஞ்சிட்டு உங்களுக்கு காட்டுறேன். இந்த மாதிரி கடைஞ்சி எடுத்துக்கோங்க. அவ்வளோதாங்க, சூப்பரான சுரக்காய் பச்சடி ரெடி ஆகிருச்சு. இது வந்து இட்லி, தோசை, சப்பாத்தி, சாதம் எல்லாத்துக்கூடமே ஒரு சூப்பரான காம்பினேஷனாக இருக்கும். இந்த சூப்பரான சுரக்காய் கடையில் உங்கள் வீட்லேயும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்யூ.